அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பன்னீர் கறி செய்து காட்ட போகிறேன். பன்னீர் கறி நீங்கள் இருக்கிற செய்வராக இருக்கலாம், நான் கொஞ்சம் சிறிது வேறு மாதிரி செய்ய போகிறேன். இந்த முறையிலே நீங்கள் செய்து பாருங்கோ. முதல்ல நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, அப்போ தான் அது பயனுள்ளதாக இருக்கும். மிகவும் நல்லி பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 500 கிராம் சில்லி பன்னீர், ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பூண்டு உள்ளியும் அரைச்சது, சிறிது எண்ணெய், கொஞ்சம் ஒரு கரண்டி மஞ்சள், உப்பு, மற்றது வாசனை பொருட்கள் அதாவது இளங்கருவா கராம்பெல்லாம் அரைச்சது, கொஞ்சம் தேங்காய்ப்பூ பவுடர், தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் சின்ன சீரகமும், வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இப்படி எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது 2 தக்காளி பழங்கள் இப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 2 கரண்டித்தூள், ஒரு பெரிய மேசை கரண்டித்தூள், தயிர் கொஞ்சம், தயிர் கணக்கு போடக்கூடாது, தயிர் போட்டால் கொஞ்சம் சுவை வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் எங்களுக்கு முதல் தேவை. முதல்ல என்ன செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதை கொஞ்சம் பிரட்டி விடுவோம். முள்ளு கரண்டியால் பிரட்டலாம், மற்றதால் ரெண்டு பிரட்டு வருமோ தெரிய வரையும். வெடித்து பறக்க பார்க்கும். நாங்கள் இப்படி எல்லாத்தையும் இருக்கா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி விடணும், கொஞ்சம் தள்ளி நிற்க விடணும் என்று சொன்னால் கண்ணுக்குள்ளே பறக்க பார்க்கும், கொஞ்சம் வெடிக்கும். இது வந்து கட்டாயம் 2 பக்கம் வடிவாக ஓவன் பண்ணல, 1 பக்கம் வடிவாக இருந்தாலே நாங்கள் அதை இறக்கலாம். இதாக எண்ணெயை வடித்து கொண்டிருக்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் திருப்பம் எண்ணெய்க்குள்ள தான் நாங்கள் போடப்படும் வெங்காயத்தை இதையும். மறுபடியாக அதே சட்டியில் நாங்கள் இப்போ பெருமிச்சத்தை செய்ய போகிறோம். எண்ணெயை கொஞ்சம் விட்டு மிகுதி எண்ணெய் விடுறோம். விட்டுட்டு இந்த பெருஞ்சீரகத்தையும் சின்ன சீரகத்தையும் போட போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் கூட போடுற நல்ல மீன் இருக்குன்னா கூட்டாக கூடாக இருக்கிறதுக்கு அந்த வெங்காயம் இந்த சுத்தியும் தான் காரணம். இந்த ரெஸ்டாரண்ட் வழியெல்லாம் இந்த வெங்காயத்தை அரைச்சி போட்டு அந்த ஒரு சோஸ் மாதிரி தயாரித்து வச்சுட்டு தான் எல்லா கறிகளுக்கும் நடந்துருந்தது. இந்த கொஞ்சம் பதங்கட்டுக்கும்பா. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுது. அப்போ நாங்கள் இந்த உள்ளி இஞ்சி விழுத போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். சில பேருக்கு அந்த இஞ்சியின் உள்ளியில் வாசம் பிடிக்காது. அப்போ கொஞ்சம் வதக்கி மட்டும்தான் அந்த மனம் போய் நல்ல ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் தக்காளி இறக்கி வச்சிருக்கிற தக்காளி விழுத போடுவோம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் தூளை சேர்ப்போம். அதுக்கு பிறகு இதோட உப்பு, அந்த வாசனை திரவியம், மஞ்சள் எல்லாத்தையும் சேர்ப்போம். சேர்த்து கிளறி இது இதையும் கொஞ்சம் நேரம் நாங்கள் அந்த தூளின் வாசம் போகிறதுக்கு, அந்த தூளின் மனம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வதக்குவோம். வதங்கின பிறகு இப்போ நாங்கள் தேங்காய் பாலை, இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பாலை விடுவோம். தேங்காய் பால் விட்டுட்டு தயிரையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். நான் கொத்தமல்லி தலையை மறந்து போன சொல்ல, எங்கள் வீட்டில் இருந்தபடியாக ஓடிப்பி பிடிங்கன்னு வந்தது. கொஞ்சம் போடணும் கிணக்கு தேவையில்ல, வாசத்துக்கு சில பேருக்கு அது பிடிக்காது அந்த வாசம். அதுக்கு இப்போ கொதி வந்தோடனே நாங்கள் இந்த பன்னீரையும் கொட்டி, இது வந்து சோறுக்கு சாப்பிடலாம், நாங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடலாம், நான் பிரெட்டுக்கு வாங்கி சாப்பிடலாம், கிணக்கு இதுகளுக்கு இதை சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகள் பொதுவாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு உணவு, டீனேஜர்ஸ் எல்லாருக்கும் நல்லா பிடிச்ச உணவு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இதுன்னு சொன்னால் சரியான கிரேசி நெடுக செய்யணும்னு சொல்லி சொல்லிவிடும். இவ்வளவுதான் தான், நீங்கள் என்ன 2 நிமிஷம் முடிய விட்டீங்கன்னு சொன்னால் உடனே பரிமாறி சாப்பிடலாம். நன்றி. இன்றைக்கு எங்கன்னு விட்ட நான் பிரெட்டும் பன்னீர் கறியும் பார்த்தீங்களா, இவ்வளவு
பார்க்கவும் அழகாக இருக்குது, உண்ணவும் மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மிகவும் நன்றி.